புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில காஞ்சிபுரத்திலே நிகழ்ந்த ஒரு பட்டுப்புடவை தொடர்பான ஒரு அற்புதமான அனுபவத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய ஹோமங்கள் நடந்திருக்கின்றன, யாகங்களும் நடந்திருக்கின்றன. ஹோமம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தவர்கள் தங்கள் குடும்பத்தினுடைய நலனை வேண்டி வீட்டிற்குள்ளே செய்வது. யாகம் என்று சொன்னால் ஒரு அரசனோ அல்லது அந்த அரசனை போன்ற ஒருவனோ நாட்டு மக்களுடைய நலம் வேண்டி நாட்டுக்காக செய்வது. பெரியவர் இரண்டையும் நிறைய செய்திருக்கிறார், செய்ய வைத்திருக்கிறார். குறிப்பாக காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அவ்வப்பொழுது மகாசண்டி ஹோமம் நடைபெறும். மகாசண்டி ஹோமம் என்பது ஒரு ஹோமங்களில் மகத்தான ஒரு பெரிய ஹோமம். இந்த ஹோமம் ஒரு குறைவும் இன்றி நிகழ்ந்தால் அந்த மண்ணில் நிச்சயமாக நல்ல விதமாக மழை பெய்யும். அடுத்தது, அந்த ஊரில் வசிக்கின்ற பெண்கள் பயம் இன்றி நல்ல விதமாக வாழ்வார்கள். திருமணமானவர்கள் பிள்ளை பேறு அடைவார்கள். வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுடைய நோய் உபாதை குறைந்து நல்ல விதமாக அவர்களுக்கு மரணம் சித்திக்கும். இப்படி இந்த ஹோமத்தினுடைய பின்புலத்திலே ஒரு ஊருக்கே நல்லது நடக்கும். அந்த ஹோம புகை ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவும். அதை சுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளேயும் சென்று விடுகிறது. அதுதான் உள்ளே சென்று இதை போன்ற பல அற்புதங்கள் நடப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. இதை தொட்டு பேசினால் ரொம்ப சூட்சமமாக பல விஷயங்களை பேசணும். அடுத்து, இந்த ஹோமம் நடைபெறுகிற மண்ணில காற்றில் நல்ல அதிர்வுகள் இருக்கும். இதையெல்லாம் நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே உணர முடியாது. நாம் தவம் செய்யும் பொழுது நமக்கு புலன்களை அடக்கும் ஆற்றல் வந்துவிடும். அப்பொழுது நம்முடைய இதய துடிப்பு இருக்கிறது அல்லவா, அது கூட காதுகளை அடைக்கும் அளவுக்கு கேட்கும். வெகு தூரத்தில் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அருகிலே ஒரு கடப்பாறை விழுந்தது போல காது கேட்கும். அவ்வளவு கேட்கும் சக்தி நம்முடைய காதுகளுக்கு உண்டு. ஆனால் நம் யோக சக்தியை பயன்படுத்தாத நிலையில் வெறும் திரேக சக்தியை மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு அதிசயமாக தெரிகிறது. இப்படி ஹோமத்தின் பின்புலத்திலே பல அதிசயங்கள். காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்திலேயும் மகாசண்டி ஹோமம் நடக்கும் பொழுது இப்படி ஒரு ஹோமம் நடக்கிறது என்று சொன்னாலே ஹோமத்திற்கு உதவுவது என்பது மிகப்பெரிய புண்ணியம். பல விதங்களிலே உதவலாம். பூ வாங்கி கொடுக்கலாம், பழம் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். ஹோம திரவியங்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது, அதில் நிறைய மூலிகைகள் இருக்கிறது, அந்த மூலிகைகளை வாங்கி தரலாம். இறுதியாக ஹோமகுண்டத்திலே அம்பாளுக்கு என்று பட்டு புடவையே அர்ப்பணம் செய்வார்கள். இதை போன்ற புடவைகளை வாங்கி தரலாம். இப்படி நிறைய ஹோமத்திலே பங்கு கொள்வது என்பது ஒரு பாக்கியம் சார்ந்த ஒன்று. அது நம்முடைய கர்ம வினையில் கோளாறுகள் இருந்தால் நேர் செய்யும். இது ஒரு பரிகாரம் போல. ஹோமம் என்று ஒன்று நடக்கிறது என்று தெரிந்தாலே அதில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அடுத்து அதற்கு உதவி செய்வதற்கும் முயற்சி செய்யணும். இதெல்லாம் எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னால் ஹோமம் நடக்கின்ற அந்த தரைப்பரப்பு இருக்கிறது அல்லவா, அதை கூட்டி குப்பையள்ளி போடுவது கூட ஒரு பெரிய கைங்கரியம். உதவுவதற்கு மனம்தான் பிரதானம். மனம் இருந்தால் எந்த வகையில் வேண்டுமானாலும் நாம் அந்த காரியத்தை செய்யலாம். இங்கே ஒரு தம்பதியினர் பச்சை பட்டுப்புடவை, நல்ல விலை உயர்ந்த பட்டுப்புடவை ஒன்றை வாங்கி கொண்டு வந்து ஹோமத்திலே தங்கள் சார்பிலே அந்த புடவை அம்பாளுக்காக விழ வேண்டும் என்று கூறி ஆசைப்படுகிறார்கள். அதே சமயம் இன்னொரு புடவை, அதை காமாட்சியம்மன் கோவிலிலே அம்பாளுக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஆசை.
அம்பாளுக்கு அணிவிப்பதற்காக வாங்கின புடவையோடு ஹோமத்திற்கு வருகிறார்கள். வந்த இடத்தில் பெரியவரிடம் கொடுத்து ஆசீர் வாங்க வேண்டும் என்று அவர்கள் பெரியவரிடம் கொடுக்கிறார்கள். பெரியவர் என்ன பண்ணார், அதை ஹோமத்திற்கு என்று சொல்லி எடுத்துக்கொண்டு ஹோமம் நிகழ்த்துகின்றவர்களிடம் தர அவர்கள் அதை அக்னியில் சேர்த்து விட்டார்கள். இவர்கள் அதை சற்றும் எதிர்பார்க்கல. அம்பாளுக்கு சாற்றுவதற்கு என்று வாங்கி கொண்டு வந்தது, ஆனால் இவர்கள் இப்படி ஹோமத்திலே சேர்த்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய திகைப்பு. ஆனால் கேட்கவும் முடியல, கண்ணதில் தீயில் விழுந்து கருகி விட்டது, சாம்பலாகி விட்டது. இதற்கு மேல என்னத்தை பேச, சரி இன்றைக்கு அவ்வளவுதான் போல என்று நினைத்து கொண்டு வந்தது வந்தோம், ஹோமத்திலேயும் கலந்து கொண்டு விட்டோம், போய் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என்று காமாட்சி அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கே தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த புடவை அக்னியில் விழுந்ததோ அதே புடவையை அம்பாள் அணிந்து கொண்டு அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். ஏன் அதை போல இன்னொரு புடவை இருக்கக்கூடாதா என்று நமக்குள்ளே இன்றைக்கு லாஜிக்கலாக பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் அந்த புடவை வாங்கும் பொழுது அந்த புடவை முந்தியிலே சில முடிச்சுக்கள் போட்டு கொண்டு வந்திருந்தார்கள். அந்த முடிச்செல்லாம் அப்படியே அங்கே தெரிகிறது. அப்படியே இவர்களுடைய கண்களிலே இருந்து ஆனந்த தாரை. பெரியவர் தெரிந்துதான் அம்பாளுக்கு சேர்த்திருக்கிறார். அக்னியில் விழுந்தது சாம்பலாகும் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சாம்பல் தான் ஆனது, ஆனால் தெய்வீக செயல்களுக்கு பின்புலத்திலே நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பால் பட்டு பல அதிசயங்கள் நடப்பது உண்டு. அந்த அதிசயங்களை விளங்கிக் கொள்வதற்கென்று ஒரு தனி அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தவத்தால் மட்டும்தான் வரும். இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது, மிக பௌதீகமானது. பஞ்சபூதங்களை கடந்து அதற்கு யோசிக்கவோ தாண்டவோ தெரியாது. இது அதை கடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு அந்த தம்பதிகளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் அவர்கள் ஒன்றை தெரிந்து கொண்டார்கள், பெரியவர் வேறு காமாட்சி வேறு இல்லை என்பதைத்தான் அவர்கள் அன்றைக்கு தெரிந்து கொண்டார்கள். இதுபோல நிறைய சம்பவங்கள் சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.